வேதாகம பாடங்கள் தொகுதி 4 கர்மகதம் 8 அத்தியாயம் 13 தலைப்பு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல் மற்றும் அது தன்னை வெளிப்படுத்தும் விதம் பக்கம் 874 முதல் 878 வரை. ராஜ்யத்திற்கும் அதன் பூமிக்குரிய பிரபுக்களுக்கும் உள்ள நெருக்கம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நாம் எதிர்பார்க்க வேண்டியபடி ராஜ்யத்தின் இரண்டு பகுதிகளுக்கும் இடையே ஆன தொடர்பு எளிதானதாகவும் நேரடியானதாகவும் இருக்கும். மேலும் அதன் காரணமாக மேற்பார்வையும் மனுகுலத்திற்கான வழிகாட்டுதலும் முழுமையானதாக இருக்கும். ஏனெனில் அந்த பிரபுக்கள் தெய்வீக தொடர்பின் வாய்க்கால்களாக இருக்கின்றனர். இது நமது கர்த்தர் நாத்தானியேலுக்கு கூறியது போல காணப்படுகிறது. வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இருமுதல் காண்பீர்கள். தேவனுடைய தூதுவர்கள் புதிய சகாப்தத்தின் பிரபுக்கள். யோவான் 1:51 வசனம். பூமிக்கும் வானத்திற்கும் இடையிலான வெளியில் தூதுவர்கள் மேலும் கீழுமாக போயும் வந்து கொண்டும் இருந்ததாகிய யாக்கோபின் சொப்பனமானது ஒரு தீர்க்க தரிசனமாக அதே சமயம் ஒரு கனவாக பரலோக ராஜ்யத்திற்கும் பூமிக்கும் இடையே ஆன மிக நெருங்கிய தொடர்பினை காண்பிக்கவில்லையா? இதில் தொடர்பு கொள்ளும் தூதுவர்களில் ஒருவராக யாக்கோபுதானே இவ்வுலகை ஆசீர்வதிப்பதில் ஒரு பங்கை பெற்றிருப்பதாக முன்னறிவிக்கவில்லையா? இது மிகவும் திட்டமிடப்பட்ட ஒன்று என்று நாங்கள் நம்புகிறோம். ஆதியாகமம் 28:10-12 வசனங்கள். நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய மோசே புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறார். இது தெளிவாக வேதாகமத்தில் கற்பிக்கப்பட்டும் பொதுவாகவே வேதமானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இருக்கிறது. ஆனால் மோசே தலை மற்றும் சரீரம் சேர்ந்த முழு கிறிஸ்துவுக்கும் ஒரு நிழலாக இருந்தார் என்பது யாவராலும் அறிந்து கொள்ளப்படவில்லை. மேலும் இந்த அர்த்தத்தில் சுவிசேஷ யுகத்தின் முழுமையும் கிறிஸ்துவின் எழுப்புதலின் காலமாக இருந்தது. இது எப்படியாயினும் இது ஒன்று மட்டுமே பல்வேறு விஷயங்களுக்கு புரிந்து வருகிற நிழலாக இருக்கிறது. உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் 3:22-23 வசனங்கள். பழுக்கிற்கும் நாளின் மகா பெரிய பூமி எதிர்த்து இருண்ட காலிருள் மற்றும் மாபெரும் 7வது எக்கால சத்தம் ஆகியவற்றிற்கு பிறகு உலகத்திற்கு புதிய உடன்படிக்கையை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது இவைகள் மனுகுலத்தை வலிமையாக இருக்கிட செய்யும். மாபெரும் போதகரின் குரலை கேட்பதற்கும் அவரது புதிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்களை தயார்படுத்தும். சீனாய் மலையில் நியாயப்பிரமாண உடன்படிக்கையை ஏற்படுத்தும் போது மோசே 1000 வருட யுக அறிமுக சமயத்தின் முழு கிறிஸ்துவுக்கு நிழலாகவே காணப்படுகிறார். இதன் இறையான தன்மையின் ஒவ்வொரு படியையும் அப்போஸ்தலர் மிகவும் சிறப்பாக சுட்டி காட்டுகிறார். எபிரேயர் 12:18-22 வசனங்கள். இஸ்ரேலானது சீனாய் மலையை நெருங்கி கடைசியில் அதை வந்தடைந்தது. அது ஒருவேளை துரப்பட்டிருக்கலாம். ஆனால் அங்கிருந்து அத்தனை பயங்கரமான காட்சியும் சத்தமும் உண்டாகி அனைவரையும் அச்சுறுத்தி அதிர செய்தது. ஆனால் அந்த சீனாயில் சம்பவித்ததைகளை காட்டிலும் மிகவும் மேன்மையுடைய அற்புதமான மகிமைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டதாகிய ஒரு சீயோன் மலையை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களுடன் இணைந்து வரப்போகும் எக்காலமும் காரிருளும் பூமி அதிர்ச்சியும் மிகுந்த கொடூரமானதாக இருக்கும். அந்த கடைசி அதிர்ச்சி அசையக்கூடிய எல்லாவற்றையும் அசைத்துவிடும். தெய்வீக சித்தத்திற்கு முரணானது பாவகரமான யாவையும் சத்தியமும் நிரந்தரமுமானவைகள் மட்டுமே மீதமாக நிற்கும். இந்த முழு விஷயத்திற்கான தீர்வும் இந்த வசனத்தில் இருக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் இதை எதிர்பார்த்திருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளப்படுவோம். எதிரேயர் 12:28 வசனம். இந்த விளக்கத்தை தொடர்ந்து நாம் காண்பதாவது இந்த மோசே மலையின் மேல் ராஜ்யத்தின் மேல் நின்று நிழலாக மகிழ்ச்சி அடைந்த பிறகு அவரது முகம் பிரகாசித்தது. அவரை இஸ்ரேலர் ஏறெடுத்து பார்க்கவும் முடியவில்லை. இது மகிமையின் சபையில் அதாவது கிறிஸ்து தலை மற்றும் சரீரத்தின் முழுமையை அடையாளமாக காட்டுவதாக தெரிகிறது. மேலும் அதன் பின் ஜனங்களுக்கு முன்னதாக ஒரு முக்காட்டை மோசே அணிவதும் சீனாய் மலையில் கர்த்தரோடு இருக்கும் போது அதை விலக்கி விடுவதும் ராஜ்யத்தின் பூமிக்குரிய பகுதியில் மகிமையானது மறைக்கப்பட்டதாக இருந்து ஜனங்களிடம் பேசுவதற்கும் பிரதிநிதிகளாக இருந்து கிறிஸ்துவிடம் நேரடியாக கேட்டு மக்களுக்கு தெரிவிக்க போகிறவர்களாகிய பூமியெங்கும் பிரபுக்களாக இருக்க போகிறவர்களை
நிழலாக காட்டுவதாக தெரிகிறது. பூமிக்குள்ள பிரபுக்கள் மற்றும் பரலோக ராஜரீக ஆசாரியர்களுக்கும் இடையில் இருக்க போகும் மிக நிறைய உறவுக்கான எடுத்துக்காட்டாக இது காணப்படுகிறது. மலையானது மேகத்தால் மூடப்பட்டு மின்னல்கள் பரிசிட்டு இடி இடித்தது. பூமியே அதிர்ந்து கொண்டிருந்த வேளையில் தேவனோடு பேசுவதற்காக மோசே மலையின் மீது ஏறி போவது என்பது உண்மையில் உலகம் இதுவரை அனுபவிக்கிறாத மகா உபத்திரவத்தின் நடுவில் தற்கால ஒழுங்குமுறைகள் மாற்றப்பட்டுக் கொண்டு வரும் பொழுது கிறிஸ்துவின் சரீரத்தின் கடைசி அங்கத்தினரும் மறுரூபமாகி ராஜரத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரது சரீரம் முழுமை பெறும் சம்பவத்தையே குறிக்கின்றதாக இது இருக்கின்றது. 10 கட்டளைகளின் முதலாவது கற்பலகை உடைக்கப்பட்டது. மாந்திரீக பலவீனத்தின் காரணத்தினால் நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் தோல்வியை எடுத்துக்காட்டுவதாக இருப்பது போலவே 2 கற்பலகை தோல்வி அடையாத கிறிஸ்து மத்தியஸ்தராயிருக்கிற புதிய உடன்படிக்கையை எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கையானது கிறிஸ்துவின் சரீரம் முழுமை பெற்ற பிறகே பூமியின் மீது செயல்பட ஆரம்பிக்கும். அதுவரையிலும் மோசேக்கு ஒப்பான அந்த மேன்மையான தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் அங்கத்தினர்களின் தேர்வு தொடரும். அப்போஸ்தலர் 3:23. 2 கற்பலகையானது அளிக்கப்பட்ட போது, அதாவது புதிய உடன்படிக்கையை குறிக்கின்றது. 2 கற்பலகையானது அளிக்கப்பட்ட போது மோசேயின் முகம் மறுரூபமாகி ஒளி வீசியதின் காரணமாக ஜனங்கள் முன் வரும்போது அவன் ஒரு முக்காட்டை முகத்தின் மேல் அணிந்து கொண்டதை கவனிக்கவும். தேவராஜ்யம் ஆரம்பிக்கப்படும் போது முழு உலகத்தையே அச்சத்தால் நடந்து வைக்கக்கூடிய காட்சிகள் உடன் வந்து முழு உலகத்திற்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். சீனாய் மலையின் பயங்கரமான காட்சிகள் மற்றும் சத்தங்களின் நிமித்தம் இனிமே தங்களுடன் கர்த்தர் பேச வேண்டாம் என்று இஸ்ரவேல் மன்றாடியதை போலவே இங்கும் கூட யெகோவா தேவன் தமது கோபத்தில் தங்களோடு பேச வேண்டாம் என்று எல்லோரும் விரும்பி மகா மத்தியஸ்தராகிய இம்மானுவேலை தேவன் ராஜாவாக ஏற்படுத்தியவரை அங்கீகரித்து அவரிடமிருந்து கேட்க விருப்பம் கொள்வார்கள். இந்த இம்மானுவேல் தான் மோசேயின் உண்மை பொருள். எபிரேயர் 12:19 மற்றும் 2:5-6 ஒப்பிடவும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். 110:3 என்று எழுதப்பட்டிருப்பதை போல புதிய ராஜ்யத்திற்காக இஸ்ரேல் விருப்பமுடன் ஆவலுள்ளவர்களாக இருப்பார்கள். இதுதான் இஸ்ரேலர்கள் நீண்ட காலமாக காத்திருந்தது. சுவிசேஷ யுகத்தின் மேன்மையான ஆவிக்குரிய அழைப்புக்கு குருடாக்கப்பட்டிருந்தனர். அப்பொழுது உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே விசாசுகளை துரத்தினோம் அல்லவா. மத்தேயு 7:21-22 என்று பரிதாபத்திற்குரிய தவறாக போதிக்கப்பட்ட கிறிஸ்துவின் ஓரளவிற்கு விசுவாசம் உள்ள பெருவாரியானவர்கள் கூறுவார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் மனநாட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஆனால் மகா உபசிரவ காலத்திற்குரிய அழுகைக்கும் பற்களிப்புக்கும் விடப்படுவார்கள். அத்தோடு அவர்கள் சந்தேகமின்றி சபை பிரிவினராக இருப்பதற்கு பதிலாக அவருடைய ஜனமாகவே மாறுவார்கள். அவரது பராக்கிரமத்தின் நாளிலே மனப்பூர்வமான ஜனங்களாகவே இருப்பார்கள். மேலும் உண்மையில் வெகு சீக்கிரத்தில் நமது பாடப்பகுதி தெரிவிப்பது போல சகல ஜனங்களாலும் விரும்பப்பட்டதாக தேவனுடைய ராஜ்யம் அங்கீகரிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து வரும் நீதிநெறி மற்றும் சமூக சீர்திருத்தம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 878 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.